வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவல் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. 200 கிராம் கெட்டி அவலை எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இலை அவலை கூட எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உலர் திராட்சை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க, அரை முடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. 200 கிராம் அவலுக்கு 200 கிராம் வெல்லம் அளவு, கம்மியாக தேவைனா 150 கிராம் போட்டுக்கோங்க. பேன் சூடான உடனே 2 கண்டி நெய் ஊற்றிக்கோங்க. கேஸ்ட்டை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நெய் காஞ்ச உடனே கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உலர் திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேசாக வறுத்தா போதும், எடுத்துருங்க. 200 கிராம் அவலை போட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வறுத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு, கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. துருவன தேங்காய் பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அவல் ஆறுனவுடனே பேன்லேருந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. 200 கிராம் வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க, வத்திருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை லாக் பண்ணி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொர கொரன்னு அரைச்சாச்சு, ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. வறுத்த முந்திரி உலர் திராட்சையை போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். கொஞ்சமாக பால் ஊற்றிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவல் லட்டு ரெடி. அவல் லட்டு ரெசிபி செஞ்சு பாருங்கள், கமெண்ட் கொடுங்க. அவல் லட்டு ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் பார்க்கலாம் அடுத்த ரெசிபியில்.